Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு vlog வந்துட்டு பூஜா வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு மேரேஜ்க்கு முந்தின நாள். சோ நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். கல்யாண பொண்ணு இங்க இருக்காங்க. ஐயோ இதுல கல்யாண பொண்ணு இங்க இருக்காங்க. சிஸ்டர் இங்க இருக்காங்க. கல்யாணம் அங்க வந்தா லெச்சு இருக்கா? அடுத்தது லெச்சுக்கு தான் கல்யாணம். ஓகே. பூஜா வீட்ல தோரணம்லாம் கட்டியாச்சு. ஏமா நாய் வருது. ஸோ நான் வந்து இடம் மாறியாச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அங்கே போயிட்டு இன்ட்ரோ மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாக மறந்து போயிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கதை, பயங்கரமாக ஜாலியாக இருந்தது. வீடியோ எடுக்கணுங்கிற மேட்டரே நான் மறந்து போயிட்டேன். ரிட்டர்ன் கிளம்பி வரும்போது தான் ஐயோ இன்னைக்கு நம்ம வீடியோவே எடுக்கலையே, இன்ட்ரோ மட்டும் கொடுத்தோமே நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். சரி, அதனால நான் ஈவினிங் வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இப்போ அங்கே தான் இருக்கேன். பாருங்கள், லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. பாருங்க, செமையா இருக்குல்ல லைட்டிங்ஸ். நான் இங்கே வந்து ஈவினிங் தான் வந்தேன். அங்கே ஃபுல்லாக மார்னிங் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு ஈவினிங் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே உள்ளதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அங்கே உள்ளது சாரி நான் எடுக்க முடியல. நம்ம வந்துட்டு இங்கே உள்ள விலாக் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் மாப்பிள்ளை ஃபுல் ஷேவ்லாம் பண்ணி கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போ. அவன் அங்க இருந்தான்னா சரி. கொஞ்சம் ஓகே, மாப்பிள்ள வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரெடி இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரலாம். மாப்பிள்ள ஏதாவது பேசலாம், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்னும் புரியல. அப்படிதான இது எங்க சுத்திட்டு கிடக்கு. ஓடாத ஓடாத, ரெச்சு கூட விளையாட எங்க ஆளே இல்லை. அப்படிதானே, உன் செட்டுக்கு ஆள் இல்லை. அதான் தவிச்சிட்டு இருக்கா ரெச்சு. யாரு? கரண் மாமாவா? கரண் மாமா பாத்தியா? இங்கே வந்துட்டு விளக்குக்கு எல்லாமே வந்துட்டு வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸும் பொண்ணோட பட்டு ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு, தாலியும் வச்சு, மஞ்சக்கயிறு வச்சு சாமிக்கு வந்துட்டு விளக்கு ஏற்றுவாங்க சாயந்தரம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். குரங்கு சேட்டை அவ்வளோ இருக்கு. கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சா சித்தி? ஆமா இதா? இல்ல இல்ல, அடிபொழி அடிபொழி பண்ணிடலாம். அடுதான எல்லாம் தச்சு வந்தாச்சா? எல்லாருப்போ மேட்சிங் தான். என்னை கொடுத்தாங்க இந்த சாரி? தாலி பொண்ணுக்கு. அது ரெட் கலர். இது இல்ல, இது இல்ல, இது வேற. இது உங்க பேர். இது வேற. அவங்க வந்து ரெட் பிங்க். இங்க பாரு, அவங்க ஆதாரபூர்வமா உனக்கு காமிக்க போறாங்க என்னதுன்னு. அது வேறடா, அது பிளெயினா இருந்துச்சுல. சரி இப்ப காட்டுவாங்க பாரு, இப்ப காட்டுவாங்க பாரு சித்தி. அதை காட்டுங்க பாத்தியா, இதுதான் அது. பாத்தியா இதுதான் அது. பாத்தியா இதுதான் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. இப்ப ஞாபகம் வருதா? இது உனக்கு தெரியலையா? இன்னும் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணல. எல்லாமே நைட்டு தான் பண்ணுவாங்க. பழம் இருக்கு.
உறங்குச்சேட்டா அவ்வளோ இருக்கு கையில். ഇവിടെ എന്താണ് സംഭവം? മാമ ഭയങ്കര സമയലാ ഇരിക്ക്. എന്നത് ആലുമച്ച? ഓ, നീങ്ക പണതാ മാമ? അപ്പടിയാ? ആഹാ, ராத்திரிக்கு ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது எனக்கு. எரிப்பு பத்தலைண்ணா. இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் வந்தீங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ஆலும் மச்சம் அதுவும் தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வேறு அக்ஷுவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். அக்ஷுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்காக நான் வாங்கினது வந்துட்டு அவளுக்கு வைக்கலை. அன்றைக்கி ஆன்ஷனில் அது வைக்கலை. அவளுக்கு அவங்க வந்துட்டு ரெடிமேடாகவே கொண்டு வந்திருக்காங்க, அதை வச்சிடலாம் அப்படின்னு. பன் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, இவ முடி நிற்குமா இதுக்குள்ள? ஓ, இந்த மாதிரி குனிமா. மேக்கப் பண்ணுறது மட்டும் காலையில எந்த உட்காந்தாச்சு. உனக்கு மேக்கப்லாம் கிடையாது, மேக்கப்லாம் கிடையாது, ஹேருக்கு மட்டும்தான். ஹேர் ஸ்டைலிஷ். ஓகே, சும்மா இருக்கணும், தலையை திருப்ப கூடாது. பூஜாக்கு கல்யாணம் முடிஞ்சது. எது ஹைட் ஜாஸ்தி ஆயிருச்சு? பாய் மாதிரி இருக்கா?